நமது. வெள்ளை பேப்பர் வெறும் பேப்பராக நினைக்கிறேன், ஒன்றும் தெரியாது. வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் தெரியும், பேச தெரியாது. கூப்பிட்டாங்க, வந்துட்டேன். கிராமத்தில் சொல்லுவாங்க, சரஸ்வதி இருந்தா கொஞ்சம் லட்சுமி தள்ளி நிற்பா, லட்சுமி இருந்தா சரி அவள் தான் நல்லா இருக்காள்ல, நம்ம எதுக்கு அங்கே வேலைன்னு சொல்லி சரஸ்வதி தள்ளி நிற்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சபையில் சரஸ்வதியும் லட்சுமியும் சேர்ந்து மகிழ்ச்சியாக நிறைஞ்சு வழிகிறாங்க. அந்த சபையில் நானும் ஒருத்தர் நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக. சரஸ்வதின்னு சொன்னது கல்வி, லட்சுமின்னு சொன்னது செல்வம், ரெண்டும் சேர்ந்து இங்கே இருக்குங்கிறது உண்மைன்னு நினைக்கிறேன் நான். அவர் என்ன பேசுறேன்னு தெரில. நான் எஸ் சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொன்னாங்க. நாங்கள் நான் வந்து ஒரு ரா கிராமத்து விதை, ஒரு நெசவாள குடும்பம் நான் வந்தது. எங்கள் பரம்பரை தொழில் நெசவு தான், கிராமம் தான் எங்களுடைய இடம், அங்கே தறி தான் எங்களுடைய வாழ்க்கை, நெசவு தான் எங்களுடைய வாழ்க்கை. எங்கள் அப்பா இன்னும் கூட இன்னைக்கு தறியில் உட்காந்தா காலையில் உட்காந்தா சாயங்காலம் ஒரு சேலையோடு வருவார். அந்த அளவுக்கு இன்னும் தறியோடு இருக்கும். தயாரிப்பில் இருந்தோம், ஆயிரக்கணக்கான தறிகள் கிராமத்தில் கைத்தறிகள் நடத்தினோம். இப்போ பவர்லூம் வரைக்கும் இருக்குது. இன்னும் அது தயாரிப்பு அண்டு மொத்த வியாபாரமாக இருந்தது. இது அவங்களுடைய அப்பாவுடைய வழி. அதில் என்னென்னா சொல்லவே தேவையில்லை, கிராமம் ரொம்ப கடுமையான மக்கள், அதனால் இந்த நீதி நேர்மை நியாயம் கடுமையான உழைப்பு இதுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கை வழிமுறை, த வே ஆஃப் லைஃபே அதுதான், நீதிடா நேர்மைடா நியாயம்டா, அதுதான் அவங்களுக்கு. அதனால் அவங்க இந்த எம்பிஏலாம் படிச்சு வர வேண்டிய அவசியம்லாம் அங்கே இல்லை. கொடுக்குற காசுக்கு நியாயம் வேணும். ஒருத்தன் 10 ரூபா நம்மள்கிட்ட கொடுக்குறான்னா 10 ரூபாய்க்கும் 9 ரூபா 99 பைசா இல்லை, 10 ரூபாய்க்கும் அவனுக்கு நியாயம் கொடுக்கணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அது அவங்களுக்கு பழகிறதுல இல்லை, வாழ்க்கையோட ரத்தத்தோட நரம்போட ஜீனில் வந்தது அது. அப்படி எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி வளர்ந்தார்னா அதுதான், அவர் ஒரு தனியாக தரிகாரர், பிறப்பால் தரிகாரர். 11 வயசில் 5 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகளோடு அவங்க அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு 11 வயசு இருக்கும்போது, அப்புறம் வளர்ந்து வந்தவர் அவர். அதனால் அவர் அந்த மாதிரி கடுமையான உழைப்பில் பெரிய 1500 தறி தான் நடத்தக்கூடிய அளவுக்கு சாம்ராஜ்யமாக வளர்த்தாரு. சரி ஓகே, பிள்ளைங்க வளர்ந்தாச்சு, நாங்கள் அடுத்தது வளர்ச்சி வேணும் இல்லையா. ஒரே இடமா ஒரே தொழிலாக இருந்தால் இன்றைக்கி அதானே மல்டி ஸ்டோர்ஸ் தானே இன்றைக்கி இருக்குது. ஆனால் நாங்கள் நம்மளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் பதஞ்சலி சில்க்ஸ் அப்படிங்கிற எங்களுடைய தாய் ஸ்தாபனம் சரவணா கிளாத் ஸ்டோர்ஸ் பி தொட்டியப்பட்டிங்கிற கிராமம். இன்றைக்கும் எங்கள் அப்பா அவராக சாம்பிள் கொண்டு போய் வியாபாரிக்கு காமிச்சு அப்ரூவல் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. தறி நடத்தி ஹோல்சேல் இன்றைக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். 83 இயர்ஸ், 83 வயசு அவருக்கு. நாங்கள் 3 சகோதரர்கள் அடுத்த லெவலுக்கு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரீட்டைலுக்கு வந்தோம். மதுரை திருச்சி 2 ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பெரியவங்களோட ஆசீர்வாதம். இன்னும் நல்லா எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. எங்கள் பசங்கள்லாம் நல்லா இப்போ தான் வியாபார லெவலுக்கு வர்றாங்க. எங்கள் அப்பா படிக்காதவர் தான், ஆனால் எங்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம். நல்லா இன்னும் சொல்லப்போனால் படிக்கணும்னா தேவையில்லை. 10th வரைக்கும் படித்தேன், +2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பு போய் படுறா நாங்கள் படித்தோம். காலேஜில் காமர்ஸ் படி வாழ்க்கைக்கு உதவுனாங்க, காமர்ஸ் படித்தேன். அப்புறம் பிஜி எங்கள் எல்லாருமே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அப்பாட்ட வந்து தெரியாமல் கையெழுத்து வாங்குவாங்க, மார்க் கம்மியாக இருந்தால். ஆனால் நான் பிஜி படிக்கணுன்ற ஆசையில் அவர் கையெழுத்து போடுற வேறு பேப்பர் கூடல என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சு நான் கையெழுத்து வாங்கினேன். இன்னும் கொஞ்ச நாள் படிப்போமேன்னு சொல்லிட்டு எம்ஏ சோஷியல் ஒர்க் படிக்கலான்னு சொல்லி படித்தேன். இந்த மாதிரி படிக்க அலையும் போது நாகர்கோவில் பக்கம் ஒரு வாரம் எங்கேயோ தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே ஒருத்தர் கூட தங்கினேன் ஒரு வாரம். மறந்தோம் இருந்தோம் பழகினோம். அப்புறம் ஒரு 30 வருஷம் கழித்து திரும்ப அப்புறமாதிரி ஒரு ஆளை பார்க்குறோமே, இவர் தானோ அவர் அப்படின்னு நான் அவரை பார்க்க, அவர் என்னையை பார்க்க, அவர் தான் ஃபாதர் ஜெகத் கஸ்பர். 1987 நான் ஃபாதரை முத முதல்ல பார்த்தேன். அவரும் சின்ன பையன், நானும் சின்ன பையன். அவர் இப்படி வருவார்னு எனக்கு தெரியாது,
நாங்கள் இப்படி சந்திப்போம், இங்கே வந்து துபாய் இங்கே சாரி மலேசியாவில் வந்து நிற்போம்னு எனக்கு தெரியாது. தமிழ் அன்புமயமானதுனா, தமிழ் அன்பு நிறைஞ்சதுனா, அந்த அன்பு ஃபாதர் மேலே நான் வச்ச அன்பு என்னை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கு. தமிழ் மேலே எனக்கு எனக்கு இருந்த ஆசை என்னை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கு. ஃபாதருக்கு என்னுடைய நன்றி, அன்பான மலேசிய மக்களுக்கு நன்றி, கட்டமைப்பு இல்லாத என்னோடய பேச்சை கட்டுப்பாடோடு கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.